ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் த ஷேடோ லேண்ட் அப்படின்ற சம்மரியோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷேடோ லேண்டை எழுதினது யாருன்னா பீட்டர் ஸ்ட்ரப். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இது வந்து ஒரு ஹாரர் ஃபேண்டசி நாவல். எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1980 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னா டாம் ஃப்ளானகன், டெல் நைட்டிங்கேல், ஸ்கெல்டன், காலின்ஸ், ரோஸ் ஆம்ஸ்ட்ராங், ஸ்பெக்கல், ஜான். டாம் அண்ட் டில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து சீனியர்ஸை பார்த்து ஜூனியர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே. ஸ்கெலட்டன் வந்து ஒரு கோச்சோட சன்னாக இருக்காங்க, ரிட்பாத் அவரோட நேம். ஸ்கெலட்டன் வந்து இந்த நாவல் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு சைக்கோட்டிக்காக தான் பிஹேவ் பண்ணுவார். டாம், தில் அண்ட் ஸ்கெலட்டன் மூணு பேரும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. டாம் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு குட் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு ஸ்கூலில். அதுக்கப்புறம் டாம், தில், ஸ்கெலட்டன் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டதுக்கப்புறம் டாமும் ஸ்கெலட்டன் வந்து எப்போவுமே வந்து ஒரு கோஸ்ட் இமேஜினேஷன் தான் வருது, அந்த மாதிரி ட்ரீம்ஸ் தான் வருது, ஹாரர் ட்ரீம்ஸ் ஈவலாக வந்து வருது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க டாமும் ஸ்கெலட்டனும். தில் வந்து, தில்லுக்கு எல்லாமே தெரியும். தில் வந்து ஒரு மேஜிக் பண்ணுறவங்க தான். ஸ்கெலட்டன் வந்து இந்த சமரி ஃபுல்லாகவே ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். தில்லும் டாமும் வந்து ஒரு மேஜிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. தில் வந்து சொல்வார், எனக்கு வந்து நிறைய மேஜிக்ஸ் தெரியும், என் பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததெல்லாம் வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் லைஃப்பில் பண்ண மேஜிக் பற்றிலாம் வந்து டாம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஸ்கூல்லேருந்து ஃபுட்பால் கேமுக்காக வேறு ஒரு ஸ்கூலுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஹார்டிஸ்டிக் திங் வந்து மிஸ் ஆகிடும். அது வந்து எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேயே வந்து சண்டை வந்துடும், இந்த மாதிரி இவங்க வெளியிலேருந்து ஸ்கூல் வந்ததுனால தான் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஃபைட் நடந்துகிட்ருக்கும். டீச்சர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கெலட்டனோட பிஹேவியர் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் வந்து ஒரு பியானோக்கு பக்கத்தில் நின்றுட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. யாரையும் வந்து அந்த பியானோ பக்கத்துலேயே வர விட மாட்டேன்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, தில் வந்து அவன் பக்கத்தில் போவாங்க. ஸ்கெலட்டன் வந்து ரொம்ப கோபமாகி தில்லை வந்து அவரோட பெல்ட்டை வச்சு நல்லா அடிச்சிருவார். அப்புறம் வந்து எல்லாரும் அவனை வந்து தடுப்பாங்க. அப்புறம் ஏன் அடிக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பியானோக்குள்ளே தான் வந்து அந்த திருடு போன பொருளை வந்து வச்சிருப்பாரு. அப்புறம் எல்லாரும் என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, தில் தான் வந்து இதை திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து இதை எடுத்துருக்க மாட்டான். அப்புறம் ஸ்கூலில் வந்து டாமுக்கும் தில்லுக்கும் வந்து மேஜிக் கிளப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜிக் கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஆக்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபைனலாக எல்லாம் முடிகிற சமயத்தில் என்ன ஆகிடும்னா, பக்கத்தில் வந்து ஃபயர் பிடிச்சிரும். இவங்க வந்து எல்லாமே வந்து அணைக்கிறதுக்காக போவாங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஸ்கெலட்டனோட வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்கெலட்டன் வந்து அந்த பிளேஸில் இருக்கவே மாட்டார். எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க, அங்கே இருக்க மாட்டார். அப்போது சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும். தில் வந்து டாமை வந்து கூப்பிடுவார், வா என் அங்கிள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். ஏன்னா டாமுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, டாம் வந்து தனியாக தான் இருப்பார், டாமோட அப்பா வந்து இறந்துட்டுருப்பார். அதனால தில் கூப்பிட்டோடனே ரெஃப்யூஸ் பண்ணாமல் டாமும் வந்து ஷேடோ லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு அவங்க அங்கிள் வீட்டுக்கு போவாங்க. ஷேடோ லேண்ட் அப்படின்றது வந்து ஒரு எஸ்டேட்டோட நேம். அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து தில் வந்து சொல்வார், எனக்கு வந்து நிறைய மேஜிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி டாம் கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ தான் வந்து தில் ஒரு விஷயத்த சொல்வார், என்னென்னா அன்னைக்கு வந்து ஒரு பொருள் வந்து திருடு போச்சு இல்லையா, அந்த அவுள் வந்து ஸ்டீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து ஸ்கெலட்டன் எடுக்கலை, நான் தான் என்னோட மேஜிக்கால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன், இது மாதிரி எனக்கு வந்து நிறைய மேஜிக்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி டாம் கிட்ட வந்து சொல்லுவார். அப்போ வந்து ஸ்கெலட்டன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயின்லேயே வந்து ஸ்கெலட்டன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட்லேயும் தேடி பார்ப்பாங்க, அந்த அங்கே வந்து யாரோ ஒரு மேன் தான் இருப்பாங்க, ஆனால் ஸ்கெலட்டன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து அவங்க ரீச் ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதான் அவங்க அங்கிள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாரு, இவங்களுக்கான மேஜிக்ஸ்லாம் எல்லாமே சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக அந்த எஸ்டேட்டை, ஷேடோ லேண்ட் அப்படின்ற எஸ்டேட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ வந்து தில்லும் டாமும் உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கிள் கூட. அங்கிள் வந்து அவர் லைஃப்பில் நடந்த எல்லா ஸ்டோரிஸையும் சொல்வார், நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்தேன், அப்புறம் தான் வந்து மேஜிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டோரியும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. தில் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிடுவான், பிகாஸ் டாம் வந்து அங்கிள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். அதனால் தில் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு என்ன நினைப்பார்னா, என்ன இவன் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் த கிங் ஆஃப் கேட்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குது, அது வந்து டாமுக்கே கொடுத்துருவாரோ அங்கிள் அப்படின்ற
மாதிரி ஜலசாக இருப்பான். அப்புறம் போக போக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க டாமும் தில்லும். அப்புறம் தில்லே வந்து புரிஞ்சுப்பாரு அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் அண்டரிங் பாய்ஸும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து இவங்க பார்ப்பாங்க. தில் வந்து ஒரு ரோஸ் அப்படின்ற ஒரு கேர்ள், ரோஸ் ஆம்ஸ்ட்ராங் சொன்னேன் இல்லையா, அந்த கேர்ளை வந்து டாம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 15 தான். இவங்க வந்து டாமும் தில்லும் வந்து ரோஸை வந்து லவ் பண்ணுவாங்க, ஆனால் ரோஸ் வந்து டாமை தான் வந்து லவ் பண்ணுவாங்க. ரோஸ் வந்து டாம் கிட்ட தனியாக வந்து நிறைய டைம் வந்து டாமும் ரோஸும் மீட் பண்ணுவாங்க தில்லுக்கு தெரியாமல். ரோஸ் வந்து டாம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த எஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டாமும் ரோஸும் ஒரு நாள் நைட் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுவாங்க. அப்போ தான் வந்து அங்கிள் வந்து ஒரு இதை பற்றி சொல்வார், அவர் கிரியேட் பண்ண ஒரு கலெக்டரை பற்றி சொல்வார். அது வந்து அவரே வந்து கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அங்கிள் வந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னு சொல்வார்னா, அந்த கலெக்டர் அப்படின்ற கேரக்டரை நான் மட்டும் கிரியேட் பண்ணல, என் கூட சேர்ந்து ரெண்டு பேர் கிரியேட் பண்ணாங்க, ரோஸா ஃபோர்ட், அவங்க தான் வந்து இப்போ இருக்கிற ரோஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என் கூட தான் இருந்தாங்க, அவங்க வந்து இப்போ இல்லை, இப்போ ரோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஸ்பெக்கல் ஜான் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்வார், அவர் தான் வந்து எனக்கு மேஜிக்கே வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவரை பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் நானும் அப்புறம் ரோஸும் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த கலெக்டர்ன்ற கேரக்டரை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இவர் ஏன் மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து மேஜிக்கு வந்தார் அப்படின்றத வந்து சொல்லுவார். என்னென்னா, இவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒருத்தவங்க ஒரு மெஸ்ஸி கில்லிங் பண்ணியிருப்பார், அவரை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பார் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு மல்டிபிள் டிஸார்டர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். இந்த அனியன் மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான் வந்து மல்டிபிள் டிஸார்டர்னு சொல்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்மாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்வார். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் அந்த கில்லிங்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால தான் நான் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்து இந்த மேஜிக் ஃபீல்டு வந்து கற்றுக்கிட்டேன், பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்வார். டாம் வந்து ரொம்ப வரி பண்ணுறாரு, ஏன்னா அங்கிள் காலன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு அப்புறம் நீ தான் வந்து இந்த எஸ்டேட்டுக்கே வந்து ஹெட்டாக இருக்கணும், இந்த மெசிஷியனில் நீ தான் வந்து ஒரு பெரிய இதுவாக மெசிஷியனாக ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய டீச் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனால் டாம்க்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் டாம், ரோஸ், தில் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்கேப் ஆகிடலான்ற மாதிரி ஒரு டனல் வழியாக போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது எம் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க, எம்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து கேன் ஐ ஜாயின் அப்படின்ட்டு கேட்பாங்க. நானும் வந்து உங்களோட பிளான்ல வந்து இந்த இதை ஆக்டில் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்பாங்க. அவங்க வந்து நோ அப்படின்னு தில் வந்து நோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த வண்டரிங் பாய்ஸை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரோஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் தான் வந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த வண்டரிங் பாய்ஸ் வந்து ரோஸை மட்டும் விட்டுட்டு டாமியும் தில்லியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஆகும்னா, அங்கே தான் வந்து அங்கிள் வந்து பர்ஃபார்மன்ஸ், அவரோட மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பார். டாமை வந்து ஒரு க்ரூசிஃபை பண்ணிடுவாங்க, க்ரூசிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் தில்லை வந்து சாகுற வரைக்கும் சமயம் அடிப்பாங்க. டாம் வந்து ஒரு அன்கான்ஷியஸ்னஸ் ஆகிடுவார். அப்போ தான் வந்து பட்லர்னு ஒரு இது வரும், கேரக்டர் வரும். அது யாருன்னா, போன ஜென்மத்தில் அதாவது ஸ்பெக்கல் ஜானாக இருந்தவங்க தான் வந்து இப்போ பட்லர்னு இருக்காங்க, டாமோட இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஹென்டர் ஆகி டாமை வந்து காப்பாற்றிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவங்க வந்து காப்பாற்றிட்டதுக்கப்புறம் டாமுக்கு கொஞ்சம் பெயின் இருந்தாலுமே அவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தில்லை போய் பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் ரோஸ் வந்து சொல்லுவாங்க, ஐ எம் சாரி ஃபார் எவ்ரி திங், நான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், அங்கிளோட ஆர்டரால் தான் நான் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து தில்லுக்கும் டாமுக்கும் ஒரு விஷயம் புரிய வரும், அப்போ அங்கிள் தான் வந்து இந்த திட்டத்தெல்லாம் இந்த பிளான்லாம் வந்து போட்டு ரோஸ் இப்படி பண்ண வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அவங்க வந்து எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் அங்கே வந்து போயிடுவாங்க. அப்புறம் அங்கிள் வந்து வந்துட்டு என்ன சொல்வார்னா, கலெக்டர் அப்படின்ற கேரக்டர் வந்து ஸ்கெலட்டனுக்குள்ளே பூந்துருவாங்க. புகுந்துட்டு என்ன ஆகுனா, தில் அண்ட் ரோஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து டாம் வந்து கலெக்டர்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. எதனாலனா, இந்த ஸ்கெலட்டனை அதான் கலெக்டர் உடம்புல தானே ஸ்கெலட்டன் வந்து இருக்காங்க, அதனால வந்து ஸ்கெலட்டனை வந்து எப்படியாச்சும் இந்த கலெக்டர் உடம்புலேருந்து எடுக்கணும், காப்பாற்றணுன்ற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து தில் வந்து உள்ள ரூமில் வந்து அங்கிள் தில்லை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் வந்து டை பண்ணி வச்சுருப்பாரு. அந்த அங்கிள் வந்து என்ன சொல்வார்னா, டாமும் ரோஸும் வந்து தில்லை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் என்ன சொல்வார்னா,
டாம், நீ கன்னை வந்து கீழே போடணும், அப்போ தான் வந்து நான் தில்லை ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைனா தில்லை நான் வந்து கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால டாம் வந்து கன்னை கீழே போட்டவுடனே இவரோட மேஜிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தில்லை வந்து ஒரு பேர்டாக மாற்றிடுவார். பேர்டாக மாற்றிட்டு அந்த அங்கிள் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடுவார். இப்போ வந்து தில் வந்து ஒரு ஸ்டாச்சு பேர்டாக வந்து மாறி அந்த ரூமில் இருப்பாங்க. டாம் என்ன பண்ணுவார்னா அந்த ரூமை வந்து ஃபயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புக் எடுத்துப்பார். அங்கேருந்து என்ன புக் எடுப்பார்னா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ்னு ஒரு புக் இருக்கும், அதுதான் வந்து ஒரு மேஜிக் புக். அதை வச்சு தான் வந்து இவங்கெல்லாம் வந்து மேஜிக் கற்றுருந்துருப்பாங்க. அதனால அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பேர்டை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு ஃபுல்லாக ஃபயர் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரோஸும் டாமும் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே தான் வந்து நைட் ஸ்டே பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுதுன்னா வந்து ரோஸ் வந்து அவங்க கூட இல்லை, ரோஸ் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருப்பாங்க. அப்புறம் டாம் மட்டும் தனியாக இருப்பார். அந்த பேர்டை வந்து அந்த லேக் கிட்டே வச்சுட்டு, அந்த பீச் கிட்டே இருக்கிற லேக் கிட்டே வச்சுட்டு அது ஃபுல்லாகவே அந்த ஷேடோ லேண்ட் ஃபுல்லாகவே அபண்டண்டாக, அதாவது பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே வந்து அந்த ஸ்டாச்சு பேர்ட் அதாவது தில்லை வச்சுட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருப்பாரு. ஃபைனலாக வந்து இப்போ அங்கே யார் யார் இருக்காங்கன்னா தில்லும் டாமும் மட்டும்தான் தனியாக அந்த லேக் கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இதோட தீம்ஸ் என்னென்னா மேஜிக், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், பெட்ராயல். அவ்வளோதான். தேங்க்யூ.